வேணுன்னே சொல்லிட்டு இருக்காரு சும்மா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னே வந்திருந்தா பரவாயில்ல அரசியலுக்கு இப்போ வந்து என்ன ப்ரோஜன் வயசாகிட்ட பிறகு அவர் அரசியலுக்கு வரதும் ஒன்று தான் வராமல் இருக்கிறதும் ஒன்று தான் ரஜினிக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம் அவர் எப்போ வருவாரோ அப்போ எங்களுடைய ஓட்டு அவருக்காக தான் ரஜினி முன்னால் வந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தான் அவருக்கு கன்ஃபார்ம் நின்று ஓட்டு போடுவோம் முதலமைச்சர் அவர் வானான்னு சொல்கிறத ஏற்றுக்கிறேன் நான் அவர் அந்த பதவி பதிவுறத நான் கேட்டுக்கிறேன் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஜெ ஜெய் ஜெயலலிதா இவங்க ஆட்சியை விட மற்றவங்க வந்தாலும் நாட்டை திருத்தவும் முடியாது கொள்ள முடியாது பொதுவாக இது மாதிரி அண்ணா மாதிரி நம்மளுக்கு பொதுவாக இருந்தால் நல்லது ஆக்டிவாக இருக்க இது மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து கட்சிக்காக தலைவருக்காக இறங்கி களத்தில் இறங்கி நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அதுக்காக தயாராக இருக்கும் அவர் வந்து டிஎம்கேலேயும் சரி ஏடிஎம்கேலேயும் பேசுகிறாரு அதுக்கப்புறமா வந்து கமல் அவர்கிட்டையும் வந்து பேசுகிறாரு ஸோ கட்சி வந்து இதில் எந்த கட்சியில் வந்து அவர் வந்து ஒன்றுபட்டு செயல்படுவார்ன்றது வந்து எங்களுக்கு புரியல ஸோ இது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணால் அரசியலுக்கு வரணும் இல்லை ரசிகர் மன்றத்தை பார்க்கணும்னா ஒன்று ரசிகர் மன்றத்தை பார்க்கணும் கூளுக்கும் ஆசை மியூசிக்கும் ஆசை அந்த மாதிரி நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் எலெக்ஷனில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனா தான் அதுக்கு ஒரு முடிவு காண முடியும் கட்சிக்கு வரட்டும் அவருக்கும் ஓட்டு போடுறோம் நாங்கள் அம்மா சேர்த்தது காரணம் காட்டுவாரா கண்டுபிடிப்பாங்களா எந்த ஆட்சிக்கு யார் வந்தாலும் ஒரு சினிமாவில் இருந்தால் மட்டும்தான் மோஸு அரசியல் வந்தாருன்னா கேட்டு போயிடுவார் விஜயகாந்த் எப்படி கேட்டு போனாரோ அந்த மாதிரி கேட்டு போயிடுவார் இது தேவையில்லாத வேலை தானே இப்போ தான் சொல்லுவார் இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் போச்சுன்னா அப்புறம் நானே யாரும் நம்ப முடியாது நானே தனித்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார் தேவையில்லாத வேலை தான் அவர் செஞ்சு ஃபர்ஸ்ட் நடிக்க மட்டும் சொல்லுங்க இந்த அரசியல்னா அவர் தேவையில்லை அவர் வந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் நாடு செழிப்பா இருக்கும் சினிமா நடிக்கிறன்றதுக்காக ஒரு சில வார்த்தைகள் அவருக்கு தெரியும் தெரியுது போது அரசியலுக்கு வந்தார்னா இன்னும் மக்களுக்கு செய்ய ஆசைப்படுவார் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தனித்து போட்டிட்டு தனியாக வெற்றியாளராக வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் மக்களுக்கு என்ன பண்ண வர்றாருன்றதை அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் வந்து மக்கள் அதை எதிர்பார்க்குறோம் மற்றபடி எங்களுக்கு எந்த ஒரு கட்சிலேயும் கூட்டணி சேரக்கூடாதுன்றது எங்களுடைய எண்ணம் சரி இப்போ சின்ன வயசு பசங்க அவங்க தேர்ந்தெடுக்கிறது தான் முதலமைச்சராக ஆக முடியும் இல்லைன்னா முதலமைச்சர் ஆக முடியாது எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா புதுசாக வர்றவங்க பழைய ஆளை விட புதுசாக வர்றவங்க இன்னும் சில நல்லதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க அது ஒரு முக்கியத்துவமான ஒரு நல்ல விஷயம்தான் அடுத்த முதலமைச்சர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இப்போ அப்பா இருக்கிறார் அப்பா வழியில் அப்பான்னு தெரிஞ்சு அவர் நின்னார்னா தான் அவர் பாதையில் நாங்கள் வர முடியும் ரஜினியோட தலைவராக நாங்கள் ஏற்றுக்கிறோம் இல்லைன்னு சொல்ல வரல அவர் முதலமைச்சர் பதவி வேணான்றத வந்து ஒத்துக்க முடியாது ஏற்றுக்க முடியாது அவர் வந்தா அவரு நடத்தினார் நினைக்கிறேன் கூட்டணி இல்லாமல் தனித்திருந்த தோத்தாலும் கழிச்சாலும் பரவாயில்ல தனித்திருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு இதனால யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கட்சி கட்சி அப்புறமா இதே மாதிரி அரசியல் பரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவர் பேக்கில் வந்து எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறீங்கிறாரு யங்ஸ்டர்ஸ் நிறையா வாய்ப்பு தருங்கிறாரு இது இதனால வந்து புது மாற்றம் ஒன்று எதிர்பார்க்குறேன் ப்ரோ இப்போ யாரும் பண்ணாத விஷயம் பண்ணுறாரு நினைக்கிறாரு புதுசாக புது மாற்றம் வந்தால் நல்லது தானே ப்ரோ இது வரைக்கும் அந்தவங்க யாரும் எதுவும் பண்ணல இவரா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் என்னத்துக்கு அரசியலுக்கு வரணும் தலைவர் தான் தலைவரோட கட்சி தான் அடுத்து ஆட்சி அமைக்கணும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம் எதிர்பார்த்துட்டு எல்லா நடிகர்களும் வந்து முதலமைச்சர் முதலமைச்சராகணும்னு அவசரப்படுறாங்க ஆ வேண்டி தானே இது இப்போ மட்டும் நான் ஒதுங்குறது முதலமைச்சர் பதிவானு சொல்லிட்டு ரஜினி அரசியலுக்கு தான் நல்லதாக ஆனால் ஏன் முதலமைச்சர் பதிவான கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் தலைவர் கட்சிக்கு கட்சி ஆரம்பிப்பார் ஆட்சிக்கு வருவார் அப்படின்னு ஆனால் இந்த ஒரு வருஷம் வந்து அவர் இந்த ஒரு இதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு நம்ம எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலை நம்ம அவரை வந்து அந்த ஒரு சிஎம் பொசிஷனில் உட்கார வச்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு ஆனால் இப்போ அது முடியாது இருந்தாலும் வந்து நாங்கள் அவர் என்ன சொன்னார் ஏற்றுக்கிறோம் நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் அவர் தான் வரணும் அதெல்லாம் அதெல்லாம் வேஸ்ட்டுங்க கட்சி இருந்துகிட்டு நாங்கள் இப்போ தான் கட்சி பண்ணி பார்க்கறங்கிறதுலாம் நடக்கிற கதை கிடையாது நடைமுறைக்கு சரி வராது அது இல்லை அவர் வந்திருந்தாக்கா எப்பயோ வந்திருக்கலாம் நாங்களும் வருவார் வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் வர வரேன்னு சொல்லிட்டு ஆனால் வந்த மாதிரி இல்லை அதனால் எனக்கு எந்த ஈடுபாடும் எனக்கு சொல்கிற மாதிரி தெரியலங்க அவர் சினிமாலே இருந்துட்டோங்க அதான் அவருக்கு நல்லது எங்களுக்காக அவர் உழைக்கிறதுக்காக வராரு அப்படின்னாக்கா நாங்கள் மனசார ஏற்றுக்கிறோம் அவர் எங்கள் வீட்டில் அவர் ஒரு எங்கூட பிள்ளை தானே அவரும் நாங்கள் ஏற்றுக்குறோம் அவர் வாழ்ந்தது தமிழ் மண் அவர் வாழ்ந்து நிற்கிறது தமிழ் மண் தமிழ்னாக நாங்கள் ஏற்றுக்குறோம் அரசியலில் அனுபவம் இருக்கணும் ஆரம்பத்துலேருந்து ஏன்னா ஒரு கட்சியில் சேர்ந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஆகிருந்து தொடங்கினார்னா ஜனங்க வந்து ஒரு செல்வாக்கு இருக்கும் எதுவுமே கிடையாது சினிமாலேயே இருந்த மனுஷன் வந்து இப்போ அரசியலில் வரணும்னா கஷ்டம் அது ஸோ யார் யாருக்கும் போட்டோம் இந்த ஒரு வாய்ப்பு இவருக்கும் ஒரு வாட்டி கொடுப்போம்